வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து மட்டன் வறுவல். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மட்டன் வந்து கட் பண்ணி போன் இல்லாமல் பிரித்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6-7 பேருக்கு சமைக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு மட்டன் எடுத்திருக்கேன். இது ஒரு 1 kg மட்டன். இது இதை வந்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் வந்து அதுவும் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூனு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் தயிர், இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தெளிச்சிட்டு நல்லா பிசறி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா பிசறி வச்சுருக்கேன். அடுத்தது எண்ணெய் சொட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா இதெல்லாம் தாளிக்க போகிறோம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம பிசறி வச்ச மட்டனை இதில் சேர்த்துடலாம். இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது நல்லா இது வேகட்டும், மூடி போட்டுருங்க, நல்லா வேகட்டும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் நல்லா வேகணும். மறுபடியும் மூடி வச்சுருங்க, இன்னும் கொஞ்சம் வேகும். இப்போது இந்த மட்டன் நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தேங்காய் அரைச்சி வச்சா தேங்காய் விழுது, இதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 10 பல் பூண்டை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சி விட்டுடலாம். பிழிஞ்சிட்டு இன்னும் ஒரு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. நல்லா மட்டன் வெந்து நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியாக வந்துருச்சு. இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போது நம்மளோட மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை குக்கர் யூஸ் பண்ணி கூட செய்யலாம், பட் அதை விட இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.